ஃப்ரெண்ட்ஸ், நடந்துட்டு இருக்க இந்திய விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான ஆசிய கோப்பை மேட்ச்ல டாஸ் வெட்டிப்பட்டு ரோஹித் சர்மா பந்து வீச்சு தேர்வு செய்யாம பேட்டிங்கை தேர்வு செஞ்சார். ஸோ இது இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவான விஷயமா பார்க்கப்பட்டது. இந்திய அணியில முகமது சமியை டிராப் பண்ணிட்டு சர்துல் தாகூருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்திய அணியில ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா, சுபம் கில் உள்ள வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் டீசெண்டாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா தொடக்கத்திலிருந்து அதிரடி விளாட ட்ரை பண்ணியிருப்பார். சுபம் கில் ஒரு பக்கத்தில் 9 பாலுக்கு 1 ரன் கூட அடிக்காம தடுமாறிட்டு இருப்பார். ஸோ அப்போதைக்கு மழை வந்து 20 நிமிஷம் மேட்ச் தடையா இருக்கும். ஸோ 4th ஓவரில் 2nd பாலில் மழை குறுக்க வந்ததுனால உள்ள போயிட்டு 20 நிமிஷம் கழிச்சு கிரீஸுக்கு வந்த ரோஹித் சர்மா விக்கெட்டை அதே ஓவரில் லாஸ்ட் பாலில் எடுத்திருப்பார் அஃப்ரிடி. ஸோ ரோஹித் சர்மா 22 பாலுக்கு 11 ரன், 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அஃப்ரிடி போட்ட பாலில் ரோஹித் சர்மா பாலை கணிக்காமல் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். ஸோ முதல் விக்கெட்டை அஃப்ரிடி ரோஹித் சர்மா விக்கெட்டை தட்டி தூக்கிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து விராட் கோலி கவர் டிரைவ் 4 அடித்து சம்பவம் பண்ணாலும் 6th உள்ள 3rd பால 27 ரன் இந்தியா இருக்கும் போது 2nd விக்கெட்டாக, விராட் கோலி 7 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது அஃப்ரிடி போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு 2nd விக்கெட்டை அவரும் டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். ஸோ 4th விக்கெட்டுக்கு உள்ளே வந்த சேயஸ் ஐயர் அரிரஃபட் போட்ட ஓவரில் வந்து 13 ரன் அடித்து பெரிய சம்பவம் பண்ணி அதிரடியாக விளாண்டிருப்பார். ஆனால் 9th ஓவரில் 5th பால 48 ரன் இந்தியா இருக்கும் போது 3rd விக்கெட்டை அதிரடி விளாண்ட சேயஸ் ஐயர் 9 பாலுக்கு 14 ரன் 2 பவுண்டரி அடித்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்கும்போது ஹரிரஃபட் போட்ட பாலில் ஃபர்கத் ஜமான்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்பார். ஸோ அதற்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளாந்த சுபம் கில் 14th ஓவரில் முதல் பாலில் 66 ரன் இந்தியா இருக்கும்போது 4th விக்கெட் அவுட் ஆயிருப்பாங்க. சுபம் கில் இந்த மேட்ச்சில் 32 பாலுக்கு 10 ரன் 1 பவுண்டரி அடித்து 31 கிட்ட ஸ்ட்ரைக் கட் வச்சு ஹரிரஃபட் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா, ஈஷான் கிஷன் ரெண்டு பேரும் பாட்டு ஜெயம் வச்சு பொறுப்போடு விளாண்டாங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் செய்த தவிர இவங்க ரெண்டு பேரும் பண்ணலை. இவங்க ரெண்டு பேரும் பொறுப்போட சிங்கிள் வச்சு பெரிய ஷாட்டுக்கு போகாமல் கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இதனால் இந்தியனுடைய ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 138 ரன்களுக்கு மேலே பாட்ரிச் பாம் வச்சுருப்பாங்க. அதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாகிஸ்தானுடைய ஸ்பின்னர்களை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி ஸ்பின்னர்ஸ்கள் 1 விக்கெட் கூட எடுக்கலை. அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான் அணியுடைய ஸ்பின்னரை வேறு லெவலில் வச்சு செஞ்சாங்க. இதில் இஷான் கிஷன் பொறுப்போடு விளாண்டது அரை சதம் அடித்தார், ஹர்திக் பாண்டியாவும் அரை சதம் அடித்தார். ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 37th ஓவரில் 3rd பாலில் 204 ரன் இந்தியா இருக்கும்போது 5th விக்கெட்டை அதிரடி விளாண்ட இஷான் கிஷன் அவுட் ஆகிட்டார். இஷான் கிஷன் இந்த மேட்ச்சில் 81 பாலுக்கு 82 ரன் 9 பவுண்டரி 2 சிக்ஸ் 101 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது ஹரிரஃபட் போட்ட பாலில் பாபர் அசாம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஸோ அடுத்ததாக உள்ள வந்த ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா கூட பாட்டு அமைச்சு ரெண்டு பேரும் மேட்ச் அங்கேருந்து கொஞ்சம் அதிரடி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் 43rd ஓவரில் முதல் பாலில் 239 ரன் இந்தியா இருக்கும்போது அடுத்த விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 9 பாலுக்கு 87 ரன் 7 பவுண்டரி 1 சிக்ஸ் 96 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது அஃப்ரிடி போட்ட பாலில் சல்மான்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஸோ 13 ரனில் தனது செஞ்சுரியை ஹர்திக் பாண்டியாவும் மிஸ் பண்ணிட்டார். ஸோ ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனதுக்கப்புறம் பொறுப்போட விளாட ட்ரை பண்ண ஜடேஜா 22 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது அஃப்ரிடி போட்ட பாலில் கீப்பர் ரிஜுவான்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. சர்துல் தாகூர் 3 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது நஜிம்சா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக குல்தீப் 13 பாலுக்கு 14 ரன்லையும், பும்ரா ஒரு சின்ன கேமியோ 14 பாலுக்கு 16 ரன்லையும் 10th விக்கெட்டாக அவுட் ஆகிட்டார். ஸோ இதனால் இந்திய அணி 48.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 266 ரன்கள் மட்டுமே இந்த மேட்சில் அடிச்சு எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிக்கணும்னா பாகிஸ்தான் அணியை சேர்ந்த டாப் ஆர்டர் விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து மேட்சுக்குள்ளே போகணும். அப்போ தான் இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். ஸோ இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியுமா, இந்தியனுடைய பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமலில் லீவ் பண்ணுங்கள்.